ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 30,000. ஓகேங்களா, 30,000க்கு நல்ல ஒரு கேமரா ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஏ டு இசட் எல்லாத்துக்கும் பொறுத்த மாதிரி 5 மொபைல். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஐக்யூ கிட்டேருந்துங்க, அதாவது ஐக்யூ நியோ 7. இதோட டிஸ்பிளே அப்படின்னு உள்ள 6.78 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே பேனல், 120Hzக்கான ஆம்புலர் டிஸ்பிளோட வருதுங்க. டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே பெட்டராக இருக்குங்க. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு மிடடெக் டிமென்சிட்டி 8200 ப்ராசஸர் வந்து கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸருங்க. நீங்கள் எப்படியாப்பட்ட கேமரா வேணாலும் ஹெவி யூஸ் ஆகுங்க, மல்டி டாஸ்கிங்க்கு, டே டு டே யூசேஜுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா செட் ஆகுங்க. லேக் இஷ்யூ, ஹீட் இஷ்யூமே எதுவுமே இல்லாத ஒரு க்ளீனான சூப்பரான ஒரு ப்ராசஸருங்க. ஸோ வேறு லெவலாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. அண்ட் கேமரா அப்படின்னால 64MP பிரைமரி கேமரா, 2MP டெப்த்து, 2MP மேக்ரோ கொடுத்துறாங்க. ஓஐஎஸ் சப்போர்ட் விடுவது, 16MP செல்ஃபி கேமரா. கேமராவோட குவாலிட்டி ரொம்ப பெட்டராகவே இருக்குங்க. 5000mAh பேட்டரி, 120W ஃபாஸ்ட் சப்போர்ட் விடுவது. இதோட ப்ரைசிங் அப்படின்னா 8+120GB பார்த்தீங்கன்னா கரெக்டாக 28,000 தாங்க. இந்த ப்ரைஸுக்கு ஒருத்தர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வேல்யூ ஃபார் மணிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் செகண்டாக பார்க்குற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோ கிட்டேருந்துங்க, அதாவது மோட்டோ எட்ஜ் 40. இதோட டிஸ்பிளே அப்படின்னால 6.55 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே பேனல், 144Hzக்கான ரீஃப்ரெஷ் ரேட்டோட POLED டிஸ்பிளே வந்து கொடுத்துறாங்க. உங்களுக்கு பார்த்தா நல்லா ஒரு காம்பாக்டாக இருக்குங்க. இப்போலாம் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சுக்கு மேலே போகுது, பட் இது பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச். இதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும் மற்ற ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணல. அது கூடவே 144Hzக்கான ரீஃப்ரெஷ் ரேட்டுங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க டிஸ்பிளே. பர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக் டிமென்சிட்டி 8020 ப்ராசஸர் வந்து கொடுத்துறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல சிப்செட்டு. அண்ட் 50MP பிரைமரி கேமரா, 13MP அல்ட்ராவேட் வாய்ஸ் சப்போர்ட் வருது, 32MP செல்ஃபி கேமரா. கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் நிறைய டாட்டிகே செக்மெண்ட்டில் உள்ள நிறைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு கண்டிப்பாக வந்து டஃப் கொடுக்குங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4400mAh பேட்டரி, 67W ஃபாஸ்ட் சப்போர்ட் வருது. இதோட ப்ரைஸிங் நல்ல 8+250GB பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30,000 தாங்க. உங்களுக்கு பார்த்தா 256GB ஸ்டோரேஜ் கிடைக்கிது. இது பார்த்தீங்கன்னா 30,000 பேஸ் வேரியண்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஒருத்தனே சொல்லலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மூணாவது பார்க்குற ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கிட்ட இருந்துங்க, சாம்சங்கோட கேலக்ஸி S21 FE. ஓகேங்களா, இதோட டிஸ்பிளே அப்படின்னா 6.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே பேனல், 120Hzக்கான டைனாமிக் ஆம்புலர் டிஸ்பிளே கொடுத்துறாங்க. டைனாமிக் ஆம்புலர் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து ஆம்புலர் டிஸ்பிளே கம்பேர் பண்ணல, நார்மலான ஆம்புலர் டிஸ்பிளே கம்பேர் பண்ணல, ரொம்ப பெட்டராகவே இருக்குங்க. ரொம்ப ஒரு பியூரான சூப்பரான டிஸ்பிளே இருக்கும். ஸோ சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸினோஸ் 2100% வந்து கொடுத்துறாங்க பர்ஃபார்மன்ஸ்க்கு. 5G சிப்செட் தான், ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் கேமரா அப்படின்னு உள்ள 12MP பிரைமரி கேமரா, 8MP டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துறாங்க, 12MP அல்ட்ராவைட். ஸோ டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குதுனால நல்லா ஜூமிங்கோட சூப்பராக வந்து கேமரா குவாலிட்டி ரொம்ப பெட்டராக இருக்குங்க. நிறைய ஐஃபோனுக்கே பார்த்தீங்கன்னா வந்து டஃப் கொடுக்கும். அப்படியேப்பட்ட கேமரா குவாலிட்டி கண்டிப்பாக சாம்சங் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். 4500mAh பேட்டரி, 25W ஃபஸ்ட் சப்போர்ட் வருது. இதோட ப்ரைஸுங்களா 8+120GB பார்த்தீங்கன்னா 32,000 தாங்க. ஓகேங்களா, இந்த ப்ரைஸுக்கு ஒருத்தங்க இருந்தால் கண்டிப்பாக வேல்யூ ஃபார்ம் நீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நாலாவது பார்க்குற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து நத்திங் கிட்டேருந்துங்க, அதாவது நத்திங்கோடைய ஃபோன் 1. இதோட டிஸ்பிளே அப்படின்னு உள்ள 6.55 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே பேனல், 120Hzக்கான OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துறாங்க. டிஸ்பிளே குவாலிட்டி வேறு லெவலாக இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்ட்ராகனுடைய 778G ப்ராசர் வந்து கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா 778G ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ 778G கம்பேர் பண்ணல, இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்னால கொஞ்சம் அப்கிரேடாக இருக்கும். அண்ட் கேமராவோட குவாலிட்டி 50MP பிரைமரி, 50MP அல்ட்ராவைட் ஓஎஸ் சப்போர்ட் வருது, 16MP செல்ஃபி கேமரா. கேமராவோட குவாலிட்டி ரொம்பவே பெட்டராகவே இருக்குங்க. 4500mAh பேட்டரி, 33W ஃபஸ்ட் சப்போர்ட் வருது. இதோட ப்ரைஸிங் நல்ல 8+120GB பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30,000 தாங்க. இந்த ப்ரைஸிங் ஒருத்தங்க கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணிங்க. அண்ட் ஃபைனலாக பார்க்குற ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ கிட்டேங்க, அதாவது போக்கோட F5. இதோட டிஸ்பிளே அப்படின்னு உள்ள 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே பேனல், 120Hzக்கான ஆம்புலர் டிஸ்பிளே வருதுங்க. டிஸ்பிளே கொட்டு ரொம்ப பெட்டராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்ட்ராகனோட 7+Gen2 ப்ராசஸர் கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டுங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா இது தான் பார்த்தீங்கன்னா டாப் லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட். ஓகேங்களா, ஸோ லேக் இஷ்யூ, ஹீட் இஷ்யூ எதுவுமே இல்லாத சிப்செட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப டே டு டே யூசேஜுக்கு, மல்டி டாஸ்க் எல்லாத்துக்கும் செட் ஆகும். அண்ட் கேமராவோட குவாலிட்டி 64MP பிரைமரி, 8MP அல்ட்ராவைட், 2MP மேக்ரோ கொடுத்துறாங்க. ஓஐ சப்போர்ட் வருது, 16MP செல்ஃபி கேமரா. கேமராவோட குவாலிட்டி ரொம்ப பெட்டராக இருக்குங்க. 5000mAh பேட்டரி, 67W ஃபஸ்ட் சப்போர்ட் வருது. இதோட ப்ரைஸிங் உள்ள 8+250GB பார்த்தீங்கன்னா கரெக்டாக 28,000 தாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 256GB 28,000 கிடைக்குது, கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணிங்க. ஸோ நீங்கள் நல்ல ஒரு கேமிங் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்காண்டி தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 5 மொபைல் தவிர வேறு எந்த மொபைல் வாங்க வேணாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 பார்த்தீங்கன்னா சிறந்த மொபைல் இந்த 100 TK. இதை தவிர வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்த்தே இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 5 மொபைலை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.